சரவண ஜோதி கட்சி ஆட்சிக்கு வந்தால் உலகத்திற்கு நன்மை நடக்க போவதாக ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அம்பல்கள் கூட்டு ஆக உலக மக்களை எதிர்பார்க்கங்களை நாங்கள் வளருவோம். இந்த சங்கம் வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும். தடுக்க முடியாததை ஏன்னா எதையும் சமாளிப்போம். இந்த ஆட்சி இந்த சரவண கட்சி ஆட்சிக்கு வந்தால் பருவமழை பெய்யும், சரவணக்கு ஆட்சி வந்தால் விலைவாசி குறையும், சரவணக்கு ஆட்சிக்கு வந்தால் கலப்படத்தை ஒழிப்போம், சரவணக்கு ஆட்சிக்கு வந்தால் லஞ்சத்தை ஒழிப்போம். சரவணக்கட்சி ஆட்சிக்கு வந்தால் கலப்படத்தை ஒழிப்போம். முதலாளி சொல்லுவோம், நாளைக்கு இந்த ஊர்ல இவன் செஞ்சிட்டு இருக்கான்றோம். என்னது இந்த ஊர்ல இந்த போல கலப்படம் செய்யறான்றோம். என்னடா ஆட்சி பண்ணா இந்த ஊரில் இந்த அதிகாரி இவ்வளவு இந்த நம்பர் நோட்டு வாக்கலாம் கலை இது வாங்கிக்கலாம் சொல்லிடுவோம். முதலாளி சொல்லுவோம் எல்லாத்தையும். ஆக இந்த சங்கம் அடுத்த ஆண்டுக்கு ஆட்சிக்கு வரப்போகுது. இந்த சங்கம் ஆட்சிக்கு வரும். ஆகவே அன்பர்களே கவலைப்படுறான். ஐயோ ஒரு ஒரு கிலோ பருப்பு 150 ரூபாண்ணா. அட பாவமே, அட என்னையா கொடுமை. வெளியே தெரியாமல் அப்படியே மக்கள் தடுமாறுறான். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. வெளியே தெரியாமல் மக்கள் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த சங்கம் வந்தால், இந்த ஆட்சிக்கு வந்தால், சங்கம் பயிற்சி விடுதலை, இந்த ஆட்சிக்கு சரவண கட்சி ஆட்சிக்கு வந்தால் வளவாசி வீழ்ச்சியடையும், எல்லா நன்மையும் உண்டாகும் இருக்கு. ஆகவே நான் தவம் மேற்கொண்டுக்கிறேன். ஒரு ஆண்டு தவம் வச்சிருக்கோம். ஆக நான் தவத்தை முடிச்சு வெளியே வரும்போது வயசு என்ன, நான் 80 இல்லையா? என்ன சிறு வயசு பையன் தான் என்ன, என்ன சிறு வயசு பையனா? யோ என்ன மெட்டல் ஆயிடுச்சா சிறு வயசு ஐயா? 80 வயசு என்ன என்னையா வயசு? 20 வயசு இப்போ தான் 20 வயசு பையன் தானா? ஒரு இறைக்கம் தான் நான். ஏன்னா 1 வருஷம் உப்புலாமல் உணவு வச்சாமல் இருக்க இளம்பி நாமா 80 வயசு கிளம்பி பேசுவான். நானே பேசுவான். அது மட்டும் 80 வயசு கிளம்பி தீவிரவாதிக்கு இது சவால் விடுறான் விடுவான். ஆக இவ்வளோ பெரிய ஆற்றல் பொருந்திய சங்கம் இது கட்சி இது. ஐயோ சங்கத்தை சும்மா பேசியிருந்தேன். 40 ஆண்டு பேசியிருக்கவா கட்சி கட்சி சங்கம்னு. இப்போ தான் கட்சி போய் எல்லா கட்சியும் கட்சி போச்சு. ஆனால் பலகீனமாக அரசியலாம் வீழ்ச்சடையும். பலகீனமாக அரசியல் கட்சியெல்லாம் தூக்கி எஞ்சிட்டு போயிடுவான். முருகப்பெருமான் சொல்லியிருக்கான், நான் வர்றடா மகனே, வருவேன், வருகிறேன், வருகிறேன் அஞ்சியல் சொல்லிருக்கான். ஆகவே இந்த உலகத்தில் முருகா என்று சொல்லுகின்ற மக்கள் மட்டும் நீள் வாழ்வார்கள். ஆபத்து வரும்போது பஞ்சபராதிகள், பத்திரிகை பெண்ணர்கள், சான்றோர்கள் இத்தனை தவிச்சுக்கிட்டு இருக்கான். வெளி செய்யாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கு தெரியும், அது உணர்த்து உங்களுக்கு உணர முடியும். ஒவ்வொரு வீட்டில் நடக்கிறதா எங்களுக்கு தெரியும். பெரிய மச்சு வீடு இருக்கும். ஏன்னா மதிய மச்சு வீட்டு பட்டி இருக்கிறான். ஏன்னா மச்சு வீட்டுக்காரன் பட்டியா? ஐயோ சூழ்நிலை சரியில்லைப்பா. வாங்க சக்தி இல்லாமல் தடுமாறுறான். சம்பளம் வாங்குறான். ஆனால் கொடுமை அது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.